அன்பார்ந்த சுக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கடந்த 4-5 மாதங்களாக உலகை உலுக்கிய வைரஸ்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிகளை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு முடியாத போயிடுச்சு. இது புது மாதிரியான வைரஸ்னால் நிறைய பாதிப்புகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்ம சுக்ரா சேனல் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த மாதிரி உலகத்தை அச்சுறுத்தும் வைரஸ் ஒன்று வரும் அப்படின்னு டிசம்பர் மாதமே பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய நேரில் பார்த்து நிறையா வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த வைரஸ் தாக்குதல் குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத உலக ஜோதிடர்கள் கணித்து ஒப்பிடிச்சிருக்காங்க. அதன்படி நம்மளும் அதே கருத்து தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம், ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம். அதன்படி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உலாவரியாக பார்ப்போம். தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி ஆவணி மாதம் 16-ஆம் தேதி ராகு கேது பயிற்சிகள் வருது. ஆவணி மாதம் 16-ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ராகுவும் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு கேதுவும் இடப்பெயர்ச்சியாகிறாங்க. இது காலபுருஷ லக்கணத்துக்கு 2-ஆம் 2-ஆம் இடத்திலே ராகு, காலபுருஷ லக்கணத்துக்கு 8-ஆம் இடத்திலே கேது. இது மாதிரியான பயணங்கள் நடைபெற்றுகிறது. கடந்த 4-5 மாதங்களாக சனி, கேது, குரு இந்த 3 கிரகங்களும் ஒரே வீட்டிலிருந்து உலகத்தையும் துன்பப்படுத்தி மற்ற எல்லாருக்கும் சிரமத்தை உண்டு பண்ண கேது இப்போ பிரிஞ்சு விருச்சகத்துக்கு வந்திருக்கிறார். இது காலபுருஷ லக்கணத்துக்கு 8. இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு டைமில் கிரகங்களோட மாறுதலின்படி உலகம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான காலங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா டிசம்பர் 21-22 மேலே பொதுவான எல்லாருமே வழக்கமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிரகங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் உண்டு. இப்போ பொதுவாக சனி பகவானை பொறுத்த மட்டும் 2.5 ஆண்டுகள் கட்டாயமாக ஒரு ராசியில் இருப்பார். அது அதிசாரம் வாங்கிறது, பின்னோக்கி நகர்றது, வக்கரமாகிறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் 2.5-3 வருடங்களாக சில நேரங்கள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவானை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் எந்த இடத்துல இருந்தாலும் 360 நாள் குரு வருடமான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அவர் 360 நாள் கம்பல்சரியாக ஒரு கிரக வீட்டில் இருப்பார். அப்புறம் முன்பின் நகர்தல்ங்கிறது வந்து பொதுவாக எல்லா கிரகங்கள்லேயும் உண்டு. அதுபடி பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒரு வீட்டில் 1.5 வருடங்கள்லேருந்து கண்டிப்பாக 1.5 வருஷங்களில் முன்னு பின்னுமான பலன்களை கொடுத்து நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜென்ம கர்மங்களை நிர்மாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீ என்னவா பிறந்த, நீ என்னமா தொழில் செஞ்ச, என்ன மாதிரி இருந்த அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கேதுகள் இருப்பாங்க. பொதுவாக வந்து அஞ்சிலே கேது அப்படின்னு சொல்லி பேசினோம் கேட்டிங்கன்னா அஞ்சல் பூ பாகிஸ்தானும் கெட்டு போயிடும். கோயில் குளத்துக்கு போகிறத நிறுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நடத்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9-ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக பேசினா தாத்தன் முப்பாட்டன் சொத்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நம்ம கணித்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்பேற்பட்ட ராகு கேதுக்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியின் பலன்கள். சிம்மத்துக்கு 4-ஆம் இடத்திலே கேது, 10-ஆம் இடத்திலே ராகு. இது ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய கேந்திராதிபதி யோகம் சொல்லக்கூடிய அமைப்பில் 2 கிரகங்களை 4-10 அப்படிங்கும்போது ஒரு கேந்திர ஆதிபத்தியத்தில் 2 கிரகங்கள் இருக்கிறது ஒரு பரிவர்த்தனை பெற்ற ஒரு 2 கிரகங்கள். இதில் வந்து 11-ஆம் இடத்தில் ராகு அப்படின்னு சொல்ல போட்டிங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு இன்னொரு படி மேலே போகக்கூடிய அமைப்பு, அதாவது பதவி உயர்வுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு 10-ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு தெளிவான ஒரு பாதையை காமிப்பார். கூட்டத்தை கூட்டிக்கலாம், எவ்வளோ பெரிய கூட்டம்னாலும் நமக்கு தாங்குற அளவுக்கு சக்தி இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கிறதுனால நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஆகுவதற்கு இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீ அரசியல்வாதியில் பெரிய ஆளாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 4-ஆம் இடத்திலே கேது, கேதுங்கும் போது சுகஸ்தானம் உடல் ரீதியான பிரச்சனைகள் 1-2 இருக்க தான் செய்யும். தாயார் வயது முதிர்ந்த தாயாராக இருந்தால் கவனமாக பார்த்துக்கிறணும், அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும். 4-ஆம் இடத்தில் கேதுங்கும் போது கோயில்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளும் நிறையா வரும். கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கணும் மாதம் 1 கிழமை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா
திங்கக்கிழமைன்னு சொல்லலாம், இல்லை வெள்ளிக்கிழமை மாதாந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சிம்மராசிக்காரங்க கோயிலில் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்கள் இஷ்ட தெய்வங்களாகவே இருந்தால் கூட வழிபட்டு வந்தீங்கன்னா, ஒரு உடல் உபாதைகளிலிருந்து மன உளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளிலிருந்து நீங்கள் மாறுபட்டு வாழ்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். பொதுவாகவே உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஆறிலே சனி அரசியல் பிரவேசம் சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது பொருளாதார வீக்கம் இருந்தால் அது துவம்சம் பண்ணப்படும். ஆறிலே கடன் 5 லட்சம் கடன் இருந்தாலும் உங்களுக்கு அடைச்சிருவார். கடனை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இல்லை. 4 கேது 10 ராகு அமர்வு வந்து சிறப்பான பலன்களை தந்தாலும் வீடுகளுக்கு வந்து பழைய வீடுகளை புதுப்பித்து கொள்ளவும் சிறப்பான காலகட்டங்களாக இருக்குது. அடுத்து கல்வி, பெண்கள் ஆண்களுக்கு கல்வி, சின்ன குழந்தைகள் கல்வி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, அது உயர்கல்வியாக இருந்தால் கொஞ்சம் மத்தியமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது.